இந்த வீடியோவில் பொன்னியின் செல்வனுடைய ரெண்டாவது அத்தியாயத்தை பற்றி பார்ப்போம். வீரநாராயண ஏரிக்கரையிலேருந்து கீழே இறங்கி தென் திசையில் போகும் பாதையில் வந்து குதிரையை செலுத்தினான் வந்தியத்தேவன். அந்த சமயத்தில் வந்தியத்தேவனோட மனம் வந்து ஏரி அலைகளில் வந்து மிதந்துட்டு இருக்கிற படகை போல் ஆனந்த கூட்டாடுச்சு. உள்ளத்தில் மறைஞ்சிருக்கிற சந்தோஷம் எல்லாம் பொங்கி தடும்புச்சு. வேற யாருமே பார்க்காத அதிசய அனுபவங்களை தான் வந்து பார்க்க போறதா வந்தியத்தேவனோட மன சொல்லுச்சு. சோழ நாட்டை நெருங்கும் போது இவ்வளோ ஆனந்தமா இருக்கே மனசு, கொள்ளிடத்தை தாண்டி சோழ நாட்டுக்குள்ள போனோன்னு நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தோணுச்சு. அங்க இருக்கிற நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும், அந்நாட்டில் வாழும் மக்களும் அங்கேயும் எப்படி இருப்பார்கள், எத்தனை நதிகள் இருக்கும், எத்தனை குளங்கள் இருக்கும், எத்தனை தெளிநீர் ஓடைகள் இருக்கும், கவிகளிலும் காவியங்களும் பாடப்பெற்ற பொன்னி நதியோட காட்சி எப்படி இருக்கும், அதோட கரையில பூத்து குலுங்கும் புன்னை மரங்களும் கொன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் எத்தனை மனோகரமா காட்சி அளிக்கும், காவேரியின் இரு கரையிலும் சிவபக்திக்கு எடுத்துக்காட்டா விளங்கும் சோழ பரம்பரை சேர்ந்தவர்கள் வந்து கட்டிய அற்புத வேலைப்பாடு உள்ள ஆலயங்கள் எவ்வளோ அழகா இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு கொண்டே வந்தியத்தேவன் போயிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு பழையாறை நகரை பத்தி ஞாபகம் வந்துச்சு. அது சோழ மன்னர்களோட தலைநகர். அந்நகரில் உள்ள மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கடை வீதிகளும் படை வீடுகளும் சிவாலய கோயிலும் எப்படி இருக்கும், அந்த ஆலயங்களில் இசையில் வல்லவர்கள் இனிய குரலில் தேவார பாட்டு பாடுவாங்க, அதை கேட்குறப்ப அப்படியே பரவசம் அடைஞ்சிரும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேள்விவிட்டுருக்கான். இதெல்லாம் கேட்குற பாக்கியம் தனக்கும் கிடைக்க போவது அப்படிங்கிறத எண்ணி வந்தியத்தேவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். வீரத்திலும் அழகிலும் உயர்ந்தவரான சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் பார்க்க போகிறான் வந்தியத்தேவன். அது மட்டுமா, அவருடைய செல்ல புதல்வியான குந்தவை பிராட்டியவும் காண போகிறான். இதெல்லாம் நினைக்க நினைக்க வந்தியத்தேவனால் குதூகலத்தை அடக்கவே முடியல. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தக்குன்னு வந்தியத்தேவனுக்கு வழியில ஏதாவது தடை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை வந்துச்சு. என்ன தடை வந்தா என்ன, கையில வேல் இருக்கு, வாள் இருக்கு, மார்பில் வந்து கவசம் இருக்கு, நெஞ்சில வந்து துணிவு இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தோணுச்சு. சூரியன் மறைவதுக்குள்ள கடம்பூர் மாளிகையை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தியத்தேவன் போய்கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலே வீரநாராயணபுரம் விண்ணகர கோயில நெருங்கினான். அன்னைக்கு வந்து ஆடி திருவிழா அப்படிங்கிறனால கோயிலை சுற்றி உள்ள மரத்தோப்புகளில் பெரும் ஜனக்கூட்டம் இருந்துச்சு. பலாசுலைகளும் வாழைப்பழங்களும் பல வகை தின்பண்டங்களை விற்பவங்களும் அங்கங்கே கடை போட்டிருந்தாங்க. பெண்கள் தலையில் சூடும் மலர்களும் தேவ பூஜைக்குரிய தாமரை முட்டுகளும் சில விற்று கொண்டிருந்தார்கள். தேங்காய், இளநீர், அகில், சந்தனம், வெற்றிலை, வெல்லம், அவல், பொறி முதலியவற்றை சிலர் விற்று கொண்டிருந்தார்கள். அங்கங்கே வேடிக்கை வினோதங்களும் நடந்து கொண்டிருந்துச்சு. ஜோசியர்கள், ரேகை சாஸ்திரத்தில் வல்லவர்கள், குறி சொல்பவர்கள், விஷக்கடிக்கு மந்திரிப்பவர்கள் இவர்களுக்கும் அங்கே கூட இல்லை. இதெல்லாம் பார்த்து கொண்டே போன வந்தியத்தேவனுக்கு ஒரு இடத்துல ஒரு பெரும் கூட்டம் நிற்கிறதும் அதுக்குள்ள சில பேர் வந்து வாக்குவாதம் செஞ்சு கொண்டு இருக்கிறதும் கவனிச்சான். என்ன வாக்குவாதம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கே சென்றான் வந்தியத்தேவன். அங்கே வந்து விவாதத்தில் வந்து ஈடுபட்டிருந்தவங்க மூணே பேர் தான் அப்படிங்கிறத பார்க்க அவனுக்கு வியப்பாக இருந்துச்சு. அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டவங்க மூணே பேர்னாலும் அங்கே நின்றுட்டு இருந்த மக்கள்லாம் வந்து தன் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆதரித்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ சத்தம் எழுந்துச்சு அப்படிங்கிறத வந்து வந்தியத்தேவன் வந்து தெரிந்து கொண்டான். பின்பு என்ன வாதம் நடக்குது அப்படிங்கிறத வந்தியத்தேவன் வந்து கூர்ந்து கவனிச்சான். வாதம் செஞ்சுட்டு இருந்த மூவரில் ஒருத்தவர் வந்து வைஷ்ணவ பக்தர், கையில் ஒரு குறுந்தடியும் வச்சிருந்தாரு, உடம்பெல்லாம் சந்தனம் பூசிட்டு முன்குடும்பியும் வச்சிருந்தாரு. இன்னொருவர் வந்து தன் உடம்பு ஃபுல்லாக பட்ட பட்டையாக திருநூறு அணிந்திருந்த சிவபக்தர். மூன்றாவது மனிதர் வந்து ரெண்டையும் கடந்த சன்னியாசி அப்படிங்கிறது வந்தியத்தேவனுக்கு தெரிய வந்துச்சு. சைவர் என்ன சொன்னார்னா, ஆழ்வார்க்கடியா நம்பியே இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா, முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா, அப்படி இருக்கிறப்ப சிவபெருமானை காட்டில் உங்கள் திருமால் வந்து எப்படி பெரிய தெய்வம் ஆவார். இதை கேட்ட ஆழ்வார்க்கடியா நம்பி வந்து தன் தடியை அடித்து கொண்டு, சைவரே நிறுத்தும் உன் பேச்ச, இலங்கைய ஆண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே, அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரான் முன்னால் தவிடு பொடியாக போச்சுல்ல, அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் வந்து எப்படி பெரிய தெய்வம் ஆவார் என்று கேட்டார். இந்த சமயத்தில் அந்த மூணாவது நபர் வந்து சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமானு எத்தனை நேரம் வாதிச்சாலும் தீர்வே கிடைக்காது, நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள், பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்குது, அந்த நிலையை அடைஞ்சிட்டா சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வ பிரம்மமயம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா என்றார். இச்சமயம் ஆழ்வார்க்கடியார் நம்பி குறுக்கிட்டு, உங்களுடைய சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தை எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் என்று தெரியுமா, மூத மதியை கொண்டவன் என்று கூறியிருக்கிறார், ஆனால் சன்னியாசி சும்மா இருக்கவில்லை, அடே முன்குடும்பி நம்பி,
நான் வந்து மூதமடி கொண்டவன் அப்படின்னு நீ சொன்னது சரிதான். ஏன்னா நான் உன்னை போன்றவன் கூட பேச வந்தது என்னுடைய மூதமடினால தானா என்றார். ஓய் சுவாமி, என் கையில் வச்சிருக்கிறது வெடுத்தடியில், வேண்டிய சமயத்தில் உன்னோட மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையது என கூறிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் வந்து கையிலிருந்த குடுந்தடியை ஓங்கினார். அப்போ வந்து அந்த சுவாமி வந்து, அப்பனே நிறுத்திக்கொள், தடி உன்னுடைய கையில் இருக்கட்டும், அப்படியே நீ உனக்கு தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன், உன்னோட சண்டைக்கும் வரமாட்டேன். ஏன்னா அடிப்பதும் பிரம்மம், அடிப்படுவதும் பிரம்மம், நீ என்னை அடிச்சினா நீ உன்னையே அடித்து கொள்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு வந்து ஒரு கணம் அந்த நம்பிக்கையில் இருந்த தடியை பிடுங்கி அவனையே அடிக்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் திடீரென்று சுவாமிகள் வந்து அந்த கூட்டத்தில் புகுந்து அவர் மறைந்து விட்டார். அதை பார்த்து அம்மா நம்பி ஆதரிக்கிறவங்க வந்து மேலும் சத்தம் போட்டாங்க. ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து சைவரை பார்த்து, நீங்க என்ன செய்ய போறீங்க, மேலும் வாதம் செய்ய போறீங்களா, இல்லை அந்த சுவாமியை போல நீங்களும் ஓட போறீங்களா? நானா ஒரு நாள் அந்த மாதிரி ஓட மாட்டேன். என்னையும் உன்னுடைய கண்ணன் என்று நினைத்தாயா? கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி விட்டு ஓட, உம்முடைய பரமசிவனும் பிட்டுக்கு மண் சுமந்து முடிவுகள் அடிப்பட்டதை மறந்து விட்டாயோ அப்படின்னு சொல்லிட்டு கைத்தடியை வீசிக்கொண்டு சைவர் பக்கத்துல நெருங்கினாரு ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆழ்வார்க்கடியான் நம்பி நல்லா குண்டா இருந்தாரு, ஆனா அந்த சைவரோ ரொம்ப மெலிந்து இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு இந்த மூட சண்டையை தடுக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. வந்தியத்தேவன் வந்து, ஐயா நீங்கள் ஏன் சண்டை போடுகிறீங்க, வேறு வேலை உங்களுக்கு இல்லையா? சண்டை வேணும் அப்படின்னா ஈழ நாட்டுக்கு போவது தானே, அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பி வந்து வந்தியத்தேவனை பார்த்து, இவன் யாரு நியாயம் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு கேட்டார். கூட்டத்தில் இருந்த சிலருக்கு வந்து வந்தியத்தேவனோட வீர தோற்றமும் அவனுடைய அழகிய முகமும் பிடித்திருந்துச்சு. கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி நீ சொல்லி இந்த சண்டைக்கு நியாயத்தை எடுத்து சொல்லு, உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து வந்தியத்தேவன், எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்கிறேன், சிவபெருமாளும் திருமாலும் தனக்குள்ள சண்டை போட்டுக்கொள்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவங்க எப்போவுமே ஒற்றுமையாக தான் இருந்து வருகிறார்கள். அப்போ வந்து சைவர் வந்து, இந்த பிள்ளை வந்து அறிவாளியாக தான் தெரிகிறாரு, ஆனால் வேடிக்கை பேச்சால் மட்டும் இந்த விவாதம் வந்து தீர்ந்து போக போகிறதில்ல, சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா அப்படிங்கிற கேள்விக்கு இவர் விட சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னார். சிவனும் பெரிய தெய்வம் தான், திருமாலும் பெரிய தெய்வம் தான், யாரே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள், சண்டை எதற்கு என் அப்படின்னு வல்லவதாயன் சொன்னார். அது எப்படி சொல்லலாம், சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்டார். ஆதாரமா இதான் சொல்கிறேன், நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்த அதே நேரத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய உயரம் ஒன்றாகவே இருந்தது. இருந்தாலும் இருவருடைய உயரத்தையும் நான் அளந்து பார்த்தேன். அளந்து பார்த்ததில் இருவருமே சமமான உயரம் தான் இருந்தார்கள். அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரில் கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு என்று சொன்னார்கள். அப்படி சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுபவர்களின் வாயில போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறி வல்லவராயன் மூடியிருந்த தனது வலக்கையை திறந்து காட்டினான். அதற்குள் ஒரு படி மண் இருந்தது, அதை வீசி உதறினான். அப்போ வந்து அங்கே கூட்டத்தில் இருந்தவங்களும் ஒரு பிடி மண்ணை எடுத்து நம்பியின் தலையிலும் பட்டையின் தலையிலும் வீசி எறிய ஆரம்பித்தார்கள். இந்த செயலை வந்து சிலர் தடுக்கவும் முயன்றாங்க. ஒரு பெரிய கலவரமும் அடித்தடி சண்டையும் அப்போது அங்கே நடக்கும் போல இருந்துச்சு. நல்ல வேலையாக அங்கே சிறு தூரத்தில் வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. சூராதி சூரர், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழிப்புண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டின் தன அதிகாரி, பெரிய பழுவேட்டையர் விஜயம் செய்கிறார், பார்க பார்க வழி விடுக என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது. இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள், பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள், அதற்கு பின்னால் மரக்கொடியை தாங்குபவர்கள் வந்தார்கள், பின்னர் கையில் வேல் பிடித்து வீரர்கள் சிலர் கம்பீரமாய் நடந்து வந்தார்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு அலங்கரித்த யானையின் மீது ஒருவர் வீற்றிருந்தார். கூட்டத்தில் இருந்த அனைவரும் சாலையின் இருபுறத்திலும் வந்து நின்றார்கள். அதை பார்த்த வந்தியத்தேவனும் அப்படியே வந்து நின்றான். யானை மீல் இருந்தவர் தான் பழுவேட்டையர் அப்படிங்கிறத வந்தியத்தேவன் ஊகித்து கொண்டான். யானைக்கு பின்னால் பட்டு துணியினால் மூடப்பட்ட பல்லக்கு ஒன்று வந்தது. அது யாரு அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே செக்க சிவந்த நிறத்துல வந்து வளையல் அணிந்த ஒரு பெண்ணோட கை வந்து பல்லக்கோட பட்டு திரைய சிறிது விளக்கியது. அவ்வளோ அழகான பிரகாசமான முகம் அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் வந்தியத்தேவனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவே இல்லை. அதே நேரத்தில் அந்த பெண்ணோட கண் வந்து வந்தியத்தேவனுக்கு அருகில் உற்று நோக்கியது. அடுத்த கணமே கிளீச் என்ற கூச்சல் கேட்டது. உடனே பல்லக்கோட பட்டு திரை வந்து முன்பை போலவே மூடிக்கொண்டது. வந்தியத்தேவன் வந்து அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தான். அந்த பெண் தனக்கு அருகில் எதையோ யாரையோ பார்த்து விட்டு தான் கிளீச் அப்படிங்கிற சத்தம் போட்டுவிட்டு தன் திரையை மூடிக்கொண்டாள் அப்படின்னு வல்லவராயனோட உள்ளுணர்வு சொல்லுச்சு. அதனால வந்தியத்தேவன் வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்ப வந்து வந்தியத்தேவன் ஆழ்வாக்கடியான் நம்பி வந்து தனக்கு பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதை கவனித்தான். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.